வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் விளாக். நம்ம சென்னையில் அண்ணாநகர் டவராண்ட நம்ம சென்னை மாடித்தோட்ட நண்பர்கள் சந்திப்பு ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சுதுங்க. விதை பகிர்தல் ஒரு கலகலப்பான ஒரு நிகழ்ச்சி, மறக்க முடியாத ஒரு தருணம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மாடித்தோட்டத்தோட அனுபவங்களை நம்ம சீனியர்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. வந்திருந்த நண்பர்கள் எல்லாருமே அவங்க கொண்டு வந்த நாட்டு விதைகள், நான் கொண்டு வந்த நாட்டு விதைகள், நண்பர்கள் நிறைய பேர் கொண்டு வந்த கட்டிங்ஸு, செடி கொடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பை நிரம்புற அளவுக்கு சந்தோஷமாக எல்லாருமே வாங்கிட்டு போனாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அந்த தருணம். இந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலகலப்பான ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. புடிச்சிட்டே இருக்கணுமா? நீங்க லாக் பண்ணிக்கலாம். இது இங்க என்ன? நான் இங்க என்ன அப்படி சொல்லிட்டீங்க அவங்க. சவுண்ட் கேக்குறதா ஸ்பீக்கரா? இதுக்கு மட்டும் ஸ்பீக்கர், நீங்க இங்க கத்தி தான் வரணும். கத்துணுமா? சரி, நீங்க எல்லாரும் அமைதியா இருந்தீங்கன்னா லைட்டா நல்லா கேக்கும். நீங்க எல்லாரும் இங்க வந்து இங்க ரை இப்படி ஐயா இங்க நில்லுங்க. எல்லாம் அட்மின்ஸ் எல்லாம் இங்க நில்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சென்னை மாடித்தோட்ட குழுவில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என இரு கரம் குவித்து வரவேற்கின்றேன். வணக்கம். ஓட்டு கேட்குற மாதிரி இருக்கா? யார் யாரெல்லாம் ஓட்டு கேட்குறாங்க நம்ம கேட்க வேண்டியது தான். இன்னைக்கு வந்து இன்னைக்கு அனைவரையும் சந்தித்ததில் வந்து மிகவும் மகிழ்ச்சி. எல்லாரும் வந்து அவங்கவுங்களுடைய மாடி தோட்டத்திலிருந்து விளைஞ்ச கட்டிங்ஸு எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, ரொம்ப சிறப்பு. இப்போ வந்து நம்ம எல்லாம் அறிமுகப்படுத்திக்கலாம். நம்ம எல்லாம் சென்னையில் இருக்கிறவங்க, நம்ம தமிழ்நாட்டு ஃபுல்லாக இருந்து வந்திருக்கீங்க. ஆந்திராலேருந்து, திருச்சியிலேருந்து, திருவண்ணாமலையிலேருந்துலாம் வந்திருக்கீங்க நிறைய பேர். மீண்டும் மீண்டும் வருக வருக என்ன திரும்பியும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்கிறேன். இப்போ அறிமுகப்படுத்திக்கலாமா? சரி, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு வரவேற்பு கொடுத்துருவோம். நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தரும் ஒரு ஒரு வருஷத்தில் நம்ம அனுபவம் இருக்கிறோம். நான் இப்போ பார்த்திங்கன்னா 6வது வருஷம். அந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து ஒரு 20-25 வருஷம் நம்ம திருச்சியிலேருந்து வந்திருக்கிற வாங்கம்மா. இல்லை இல்லை, வந்துடுங்க வந்துடுங்க. மல்லிகா அம்மா வாங்கம்மா. சரி, புரிய அப்படி. நம்ம மல்லிகா அம்மாலாம் நம்மளுக்கு முன்மாதிரியாக 25 வருஷமாக அவங்க வந்து மாடி தோட்டம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய சார்பாக ஐயோ நில்லுங்க, ஐயோ ஒரு நிமிஷம் என்னங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஒரு நிமிஷம் அம்மா, 25 வருஷமாக வந்து தோட்டம் வச்சு ஒரு 1000-1500 பேருக்கு மேலே விதைகள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், அவங்களுடைய அனுபவங்களெல்லாம் நம்மளுக்கு பகிர்ந்துப்பாங்க. அம்மா விமலா அம்மா வாங்கம்மா. நம்ம விமலா அம்மா வந்து 20 வருஷம், நம்ம கரெக்டாக சொல்லிட்டுனா 23 வருஷமா 30 வருஷமா? ஐயோ, அப்போ உங்களை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு இருக்கணும். என்ன ப்ராப்ளம் வந்து? லாஸ்ட் டைம் வந்து அம்மா வந்து எனக்கு வந்து 20 வருஷமானு சொன்னாங்க, அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. 30 வருஷமா இருந்தாலும் அவங்க பெரியவங்க இவங்க சின்னவங்களாம் இருப்பாங்க. 30 வருஷமா அம்மா விமலா அம்மா வந்து மாடி தோட்டம் வச்சுருக்காங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க எல்லாரும். அம்மாவை வருக வருக என்ன வரவேற்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. இவங்க தான் வந்து நம்மளுடைய எல்ஜி ராஜேந்திர சார், தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியும். கிளாப் பண்ணுங்க அவருக்கு. தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. திண்டிவனத்தில் திண்டிவனத்தில் இருக்காங்க. அங்கேருந்து இன்றைக்கி உங்கள் எல்லோரையும் பார்க்க வந்துருக்குறாங்க.
பெருக்கி எடுத்து நம்ம எல்லாருக்கும் குடுக்கறது. இந்த மாதிரி இவங்க எல்லாம் நம்ம போட்டு இப்ப திருப்பி அவங்களுக்கு குடுப்போம். பேசுங்க பிரதர், பேசுங்க பேசுங்க. சரி பேசுறது அப்புறம். ஆமாங்க, இவங்க வந்து மேடம் மடிப்பாக்கம், மடிப்பாக்கம்ல இருந்து செல்வம். சிம்பிளா முடிச்சிடலாம். செல்வம் பிரதர் அறிமுகப்படுத்திக்கங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் வாசுதேவன். ஏதோ ஒரு சின்ன அளவு ஒரு மாடி தோட்டம் போட்டு ஏதோ செஞ்சுருக்கிறேன். எல்லாம் ஊக்கத்தும் எல்லாத்துக்கும் காரணம் மேடம் தான். முதல்ல ஒரு பிள்ளையார் சுழி போட்ட மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. வாசுதேவன் சரிங்களா, போட்டு நல்லா பண்ணுறாங்க. நிறைய சீட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். குறுகிய காலத்தில் மாடி தோட்டமே இப்போ தான் ஆரம்பித்தாரு. குறுகிய காலத்தில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறாரு, பரவாயில்ல. வாங்க பிரியா சிஸ்டர். பிரியாராஜ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் பிரியா ராஜ்குமார், கொரட்டூர் நார்த்தில் இருந்து. நான் வந்து பயோகெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணேன். இப்போ அட் ப்ரெசென்ட் என்னுடைய ஃபாதர் இன் லா அந்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு ஃபாதர் இன் லா பிஸ்னஸில் மேன் பவர் ஏஜென்சியில் ஹெல் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன். நான் 15 வருஷத்துக்கு மேலே மாடித்தோட்டம் வச்சுருக்கேன். நிறைய என்னுடைய ஆர்டிகல்ஸ் நிறையா அவள் விகடன், குமுதம், ஸ்நேகிதி எல்லாத்துலேயும் நிறைய, இந்த அண்ணா நகர் ட்ராக், வில்லிவாக்கம் ட்ராக் இதெல்லாம் நிறைய வந்திருக்குது. இப்போது கொஞ்சம் வயசான காலத்தில் வயசாகிச்சதுனால கொஞ்சம் அது ஸ்லோ டவுன் ஆகுது. பட் ஈவன் தென் அதை இன்னும் விடமாட்டேன், நான் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். வாட் எவர் த ஹெல்ப் மீ, நான் என்ன என்னால் என்னென்ன வயசாகிடுச்சுன்னா நாயம்மா, இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது, வயசாகிடுச்சு அவங்களெல்லாம் 70 வயசு என்னம்மா, இல்லைம்மா அவங்களுக்கு இல்லைம்மா, அதோ வாங்க. சரி தம்பி வாங்க, நீங்க வாங்க, ஐயா வாங்க, நீங்க ஐயா வாங்க, சீக்கிரங்க. சும்மா அறிமுகப்படுத்த தெரியுமாப்பா, பாரு தெரியாது நீட்டாங்க. சரி பாரு, வெல்கம் கொடுங்க, வாங்க வெல்கம் கொடுங்க. வணக்கம், நான் தான் பாபு ஆர்கானிக் கார்டன். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாரும் எனக்கு தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க நம்ம முக்கியமா கூடி இருக்கிறது காரணம், நாட்டு விதைகளை அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும். அதனால விதைகளை வாங்கி யாருமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லாருமே விதைக்கணும். இந்த ஆடி பட்டம் மாடி தோட்டத்துக்கு ஒரு சிறந்த பட்டம். அதனால எல்லாருமே நாட்டு விதைகளை விதைச்சு அடுத்த கட்டத்துக்கு எல்லாருக்கும் பரவலாக செய்யணும். இதுதான் நோக்கம். எல்லாரும் பேர் ஊர் சொன்னால் போதும், எங்கேருந்து வந்துக்கிறீங்கன்ட்டு. அம்மா கொஞ்சம் யூடியூபர்னால கொஞ்சம் நிறைய பேசணுன்னுட்டாச்சு. எல்லாம் அங்கே பார்த்து சொல்லக்கூடாது, உங்கள் முகம் தெரியாது, அப்புறம் நீங்கள் யாரும் யாருக்கும் தெரியாது. இப்போ நான் லோகமேரி, சென்னை, கோடம்பாக்கம். ஓகே, நான் வந்து 5-6 வருஷமாக மாடி தோட்டம் வச்சுருக்கேன். இந்த 3 தான். ஓகேங்களா, உங்கள் பேர், ஊர், எத்தனை வருஷம் மாடி தோட்டம்? என் பேர் மாதவி வாணி. எஸ் மாதவி வாணி, 5 வருஷம். உங்களுடைய அனுபவம் எத்தனை வருஷம் மாடி தோட்டம், அது மட்டும் சொல்லிடுங்க. அப்படியே அப்படியே சொல்லிட்டு ஓடுங்க பார்க்கலாம். அப்படியே இருக்கட்டும், எதுக்கு வேணாம், அப்படியே நீ உட்காந்துக்கிட்டே. திருமலவாயிலிருந்து வரேன். இப்ப ஜனவரியில தான் மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணி. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். நண்பர்கள் வந்து தங்களுடைய பேர், என்னுடைய மாடி தோட்டம், எத்தனை வருஷம் அனுபவம், நான் இங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. 2 வருஷத்துல இந்த அளவுக்கு நல்லா பயிர்றீங்க. தம்பிக்கு நல்லா ஜோராக கழிதுங்க. ஓகே, 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்.
கண்டிப்பா செம்மண் பயன்படுத்தியதே கிடையாது, ஆனா தோட்டத்து மண்ணையும் கோக்கப்பட்டியும் பாபு கிட்ட இருந்து வாங்குற பஞ்சகாவியம் மீனமில வாங்க மாட்டேன், ஜீவாமிரதம் ஒரு நாள் பேசுவாங்கல்ல குரூப்ல கத்திஜாமா, கத்திஜாமா தோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷன் பாபு சார், எல்லாரும் கை தட்டுங்க, எனக்கு நல்லா தெரியும் உங்க எல்லாரும் விட சீனியர் எங்க பாபு சார் தான். கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா உழைப்பு இருக்கேன், நிறைய பேருக்கு அந்த ஊக்கம் இருக்குல்ல. ஆமா அம்மா, ஆமா மல்லிகம்மா வாங்க சீக்கிரம் வாங்க அம்மா, ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பேசுவாங்க, அதுக்கப்புறம் மாடி தோட்டத்தில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நம்ம விதையை கொண்டு வந்த விதையை பேசிடலாம். அல்ல 2 நிமிஷம் டைம் ஆயிடுச்சு. ஆ சரி, நான் மல்லிகா திருச்சியிலேருந்து வரேன். ஓ சோரி, திருச்சியிலேருந்து வரேன். அவங்களுடைய அனுபவத்தை ஒரு 2 நிமிஷம் கேட்டுக்கங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க. நான் வந்து 88 ஆரம்பித்தேன் டெரஸ் கார்டன். அப்போது வந்து டெரஸ் கார்டனுங்கிற கான்செப்ட் எல்லாம் ரொம்ப பெருசாக இல்லை, செல்லு கிடையாது, யூடியூப் கேட்கலையா. நான் வந்து 88 ஆரம்பித்தேம்மா டெரஸ் கார்டனிங். அப்போ கட்டும் போதே அது மாதிரி பிளான் பண்ணி கட்டினோம், அப்போ செல்லு யூடியூப் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன், கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் எனக்கு பேசலாம் தெரியாது, ஏதோ சொல்கிறேன். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அதில் வந்து உண்பதை மட்டும் எல்லாரும் டிவைட் பண்ணிக்கணும்னு சொல்லாது. அன்பு உண்பது எங்கேருந்து வருது, விதையிலேருந்து தானே வருது. அப்போ நம்ம செய்கிறது இன்னும் பெரிய அறம், வள்ளுவர் சொன்னதை விட பெரிய அறம், இதை விட பெரிய அறமே இல்லைன்னு சொல்லலாம். பாரதங்கிறதே வந்து பகிர்தலோட பண்பாடு. அப்புறம் விதைகளை கொடுத்தாக்கா நம்ம வந்து விவசாயம் செழிக்கும், செடி கொடுத்தா செழுமை பிறக்கும், நம்ம வந்து மரக்கன்று கொடுத்தா மழை நல்லா வரும். அது மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கு நல்ல மனசு வரணும். இப்போ லோகமே ரிசர்ச் ஆரம்பித்தது எல்லாரும் நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன்னு எல்லாரோட மனசுமே மாறிடுச்சு. நம்ம இன்னும் நிறையா கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அதுவே பெரிய விஷயம்னு ஆரம்பித்து 1 வருஷம் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் திருமூலர் சொல்லியிருக்கார், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலைன்னு. இறைவர்க்கு ஒரு பச்சிலைன்னா சிவனுக்கு வில்வம், பெருமாளுக்கு துளசி, அம்மனுக்கு வந்து வேப்பம் வேப்ப இலை, அந்த மாதிரி பிள்ளையாருக்கு அருகம்புல், ஒரு இலையை தான் கொடுக்க சொல்கிறாரு. அதெல்லாம் எதுலேருந்து வருது, விதை வேணும் இல்லையா, செடி வேணும் இல்லையா, அதுக்கு மூலமே நம்மளாக இருக்கும் இல்லையா. அப்புறம் இறைவருக்கு ஒரு பச்சிலைங்கிறாரு, பசுவுக்கு ஒரு வாயுரைங்கிறாரு, பசு சாப்பிட்ற புண்ணாக்கு எல்லாமே விதையிலேருந்து தான் வருது. அப்புறம் வந்து நம்ம உணவு ஒரு பிடிங்கிறார், அந்த உணவும் நெல்லுலேருந்து தான் வருது. எல்லாரையும் விட அதை எல்லாத்தையும் விட இன்சொல் பேசணும்னு சொல்கிறாரு திருமூலர். இன்சொல் எப்படி பேச முடியும், நம்ம ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருந்தால் தானே பேச முடியும். ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்ல உணவு இருக்கணும், நல்ல உணவு இருக்கணும்னா ஆர்கானிக்காக நம்மளே விளைவிக்கணும். எல்லாத்துக்குமே மூலம் வந்து ஜீவன் வந்து விதை செடி மரம் தான். இதெல்லாம் செய்கிறதுங்கிறது பெரிய அறம், இது செய்கிறதே நம்ம பெரிய அறம் தான். இதை நம்ம எல்லாரும் இன்னும் மேலே மேலே செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு நான் வந்து ஒரு 34 வருஷம் நினைக்கிறேன் பண்ணிகிட்ருக்கேன், இப்போல்லாம் சுத்தமாக முடியவே மாட்டேங்குது. இருந்தாலும் மூட எல்லா பிள்ளைங்களாம் வைண்டப் பண்ண சொல்கிறாங்க,
என்னால் முடியாது, நான் முடிகிற வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஒரு நாள் போதும், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். ஒரு ஆளை கூப்பிட்டா எல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவாங்க, கவலைப்படாதீங்க, நான் இருக்கிற வரைக்கும் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ 1990 ராணி, கலைமகள், கல்கி அதிலெல்லாம் என்னோடய இதெல்லாம் வந்தது. இப்போல்லாம் இல்லை. அப்போ வந்து அப்புறம் இந்த டிப்ஸுங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரும் பார்த்து பார்த்து வீடு கட்டியிருக்கோம் இல்லையா, நிறைய ஃபோட்டோஸில் தர ஓத மாற மாதிரி தான் இருக்குது. முதல்ல வந்து தரையை பாதுகாப்பு பண்ணுங்கள், அதுக்கப்புறமா செடி வளர்க்கலாம். தரையில் பாக்ஸோ க்ளோ பேக்கோ எதுவும் மோதவே கூடாது. தண்ணி வழியறதுக்கு இடம் இருக்கணும், அதுதான் மெயின். ரெண்டாவது, கலவை லூஸாக இருக்கணும். செம்மண் தொழுவுரம் எல்லாத்தை விட பசுமாட்டு சாணம் ரொம்ப நல்லது, கொஞ்சம் போட்டால் கூட போதும். அப்புறம் வந்து வளக்கத்திரையில் கஷ்டமாக இருக்குன்னா கீரையும் கிழங்கும் ரொம்ப ஈஸி, தன்னால் வரும். கிழங்குக்கு தண்ணி அதிகம் ஊற்ற வேணாம், கீரை அது தன்னால் வரும். முள்ளங்கி, கொத்தவரை இதெல்லாம் ஈஸியாக வரும். இதை போடும்போதே நமக்கு அந்த சந்தோஷம் வந்துடும். அப்புறம் மேலே மேலே அதுக்கப்புறம் நம்மளே கற்றுக்கலாம், எல்லாமே கற்றுக்கலாம். ஓகே, அம்மா கவி எப்படி கூத்துனேன் விமலா சம்பத். நான் ஒரு 8 வயசுலேருந்தே வந்து மாடி தோட்டம் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். 8 வயசுலேருந்தே நிறைய செடிகள், அதாவது பூச்செடிகள் தான் முதல்ல நிறைய வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மூலிகை மேலே வலம்புரி ஜான், வலம்புரி ஜானுன்னு ஒருத்தர் இருந்தார், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அவர் மூலமாக தான் நான் இன்ஸ்பயர் ஆகி மூலிகையெல்லாம் வளர்க்க ஆரம்பித்தேன். மூலிகை வளர்க்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணியும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி, அப்புறம் அதை எடுத்து வீட்டில் வளர்த்து எங்கெங்கெல்லாம் பார்க்கும்போது அதை கிடச்சதை எடுத்து வச்சு வளர்த்து அதை வந்து நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மாடி தோட்டம் வைக்கும்போது நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் விதை கேட்கணும் கொள்ளணும்லாம் இல்லை. நம்ம குப்பையில் இருக்க சாரணைக்கீரை, அப்புறம் அந்த முடக்கத்தான் கீரை இதெல்லாம் முதல்ல வளர்க்க ஆரம்பித்து அந்த குப்பையில் இருக்க மக்கன குப்பை, அப்புறம் வந்து மக்கிய சாணம் இதெல்லாம் நமக்கு கிடச்சிதுனாக்கா அதை எடுத்து போட்டு வெறும் ஒரு சின்ன க்ரோ பேக்கில், நானும் 1 பைசா செலவு பண்ணதில்லை மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு. எல்லாமே வந்து இந்த பிளாஸ்டிக் டப்பா அங்கே இருக்கிறத யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் கிடைக்கும் போதெல்லாம் எதெல்லாம் அதில் ஹோல் போட்டு முதல்ல மக்கன இலைய போட்டு அதுக்கு மேலே வந்து காய்கறி குப்பை அது இது போட்டு மண் வந்து கொஞ்சமாக போட்டு அதில் எல்லாமே ஒரே ஒரு தொட்டியில் 4-5 பிளான்ஸ் வச்சுருப்பேன். ஒரு கொடி வகை, ஒரு செடி வகை, ஒரு வந்து அந்த கேக்டஸ் மாதிரி, அப்புறம் ஒரு மூலிகை. இப்படி தான் நான் வந்து அங்கே சனிடோரத்தில் இருக்கும்போது பச்சைமலை பக்கத்தில் இருந்ததுனால நிறைய வந்து எனக்கு மூலிகை கிடச்சிச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், முடிஞ்ச வரைக்கும் நான் மூலிகையை வந்து நிறைய பேருக்கு கொடுத்து அதை அந்த யூஸஸையும் சொல்லி எல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால் எதுவுமே வந்து மாடி தோட்டத்துக்குன்னு செலவு பண்ணாதீங்க, காசு கொடுத்து எதுவும் வாங்காதீங்க. ஒரு ஒருத்தரும் நீங்கள் பண்ணுறது இல்லாத பக்கத்தில் அக்கத்தில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ண பாருங்கள். நான் இது வரைக்கும் என் வயசுக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன், நானாகவே செலவு பண்ணி போஸ்ட்டும் அனுப்புவேன். அந்த மாதிரி நம்ம பக்கத்தில் அக்கத்தில் இல்லை இந்த மாதிரி குரூப்ஸில் இருக்கவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ஒரு விதை வந்து 1000 விதையாக போய் ஒவ்வொருத்தரும் மாடி தோட்டம் அமைக்கும் போது அதனால் ஒரு ஒரு செடியும் வந்து எமிட் பண்ணுற அந்த ஆக்சிஜன் வந்து இந்த ஓசோன் லேயரை அடைக்கிற அளவுக்கு நம்ம எல்லாம் பாடுபடணும். ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் லாஸ்ட்டாக, எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் ஒரு லேடிஸ் எல்லாம் சேர்ந்து இல்லை ஒரு அசோசியேஷன் இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட சொல்லி எங்கெல்லாம் மரம் வைக்க முடியுமோ, ரோட்டில் கிடக்கிற ஒரு அரச மரம், வேப்ப மரம், அந்த மாதிரி 10 ரூபாய்க்கெலாம் விற்குது ஈஷாவில், அந்த மாதிரி வாங்கி ஒரு மாதத்துக்கு ஒரு 10-20 மடம் மரமாவது எல்லோரும் நடப்பாருங்க. நம்மலாம் கார்டனிங் குரூப்பில் இருக்கோம். அதை வந்து முக்கியமாக செஞ்சாக்கா நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து எதுக்குமே கஷ்டப்பட மாட்டாங்க. சரியா, ரோடில் வந்து எங்கெங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த இடத்துல வந்து பர்மிஷன் கேட்டு அசோசியேஷன் இருந்தால் அசோசியேஷன் இல்லை வந்து அந்த இன் அண்ட் அரௌண்ட் யார் கொஞ்சம் பெரிய ஆளோ அவங்கள கேட்டு வரிசையாக மரம் நட்டு அந்தந்த வீட்டுக்கு எதிர்க்க இருக்கவங்க தண்ணி ஊற்றினாலே போதும். அது முருங்கை மரமாக இருக்கட்டும், இல்லை சாதா மரமாக இருக்கட்டும், வண்டி மரமாக இருக்கட்டும், இல்லை மூலிகை மரமாக இருக்கட்டும், இது ஒன்று மட்டும் எல்லாம் பண்ணுங்கள். கையில் கிடைக்கிற சீட்ஸை வந்து மொத்தமாக வந்து கொஞ்சம் நீங்கள் வச்சுக்கிட்டு மீதி எல்லாருக்கும் ஷேர் பண்ண பாருங்கள். அப்படி பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் நம்ம பையனுங்க, பேர பசங்க, அதுக்கப்புறம் கொள்ளு பேரன்கள்லாம் தண்ணிக்கோ இல்லை சாப்பாட்டுக்கோ கஷ்டமே படக்கூடாது. அதை தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். சரிங்களா, தேங்க்யூ. ஷேர் பண்ணிவிட்டு ஒரு 5 விதை உங்களுக்கும் எடுத்து வச்சுடுங்க. ஓகேங்களா, என்றைக்கே நம்ம 5 விதை பாதுகாத்து வச்சுருக்கோம். சார் வணக்கம். சார் சார் லிசன் பண்ணுங்க ஒரு நிமிஷம் சார். இந்த மைக்கை சார், இந்த விதை பகிர்வுன்றது
இப்போது நேற்று தொடங்கினதில்லை, நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படின்னா காற்று மூலியமாக, தண்ணி ஆறு மூலியமாக, கடல் மூலியமாக, அப்புறம் வந்து பறவைகள் விலங்குகள் இது மூலியமாக எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் இப்போ நம்மளை சுற்றியில் இருக்க மரம் செடி கொடி அத்தனையுமே அதனால் பரவினது. அடுத்து வந்து எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நம்ம இங்கே ஒன்று கூடி ஒருத்தருக்கு ஒருத்தர் விதையை வந்து மாற்றிக்கிறோம். இதுவும் வந்து இயற்கை மாதிரி தான். இதுவும் ஓகே தான் போதும். இது கொடுத்துட்டு பிறகு ஏன் விதையும் அப்படியே அவங்க உட்காந்துருக்க இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு போயிடலாம்ல, ஏன்னா எழுந்துட்டு வர வேணாம். அப்புறமா மாடித்தோட்ட நண்பர்கள் எல்லாமே அவங்க கையில் இருந்த விதையெல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கூட்டத்தை அங்கேருந்து எழுந்து வராமல் நாங்களாக போய் சீட்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் எல்லாருமே அவங்கவுங்க ஷேர் பண்ணுறதுனால அப்படியே ஒரு கும்பலாக அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. மற்றபடி சீட் ஷேரிங் எல்லாமே நல்ல ஒரு சூப்பராக முடிஞ்சுதுங்க. நான் எடுத்துகிட்டு போன சீருன்னு பார்த்தீங்கன்னா செடி காரமணி, வேங்கேரி கத்திரி, கொத்துப்பீர்க்கை, எகிப்தி கீரை, லைபீரியன் தக்காளி, அப்புறம் ப்ளூ ஜாண்ட் கத்திரி, சாதா கண்டங்கத்திரி, அப்புறம் மூன்று விதமான ஒரு வெண்டை எடுத்துகிட்டு போனேன். கருப்பு கத்திரி நீட்டு, அப்புறம் அந்த கிர்னிப்பழம், சிட்டு சுரக்காய் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய ரகங்கள் நான் எடுத்துகிட்டு போயிட்டு நண்பர்கள் மத்தியில் நான் ஷேர் பண்ணேன். விதைகள் வாங்கின நண்பர்கள் எல்லாருமே இந்த ஆடிப்பட்டம் உண்மையிலே நல்லாயிருக்கு, நல்ல கிளைமேட் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்கள் போகிறதா இருந்தால் தாராளமாக இப்போயே கூட போடலாம் சரிங்களா. விதையை வந்து உங்கள் கையில் வாங்கினதுனால கொஞ்சம் சில பூஞ்சைகள் அட்டாக் ஆகிருக்கலாம், அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா விதைகளை கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வைங்க. நீங்கள் எந்த விதையை வாங்கினாலும் சரி, செடியை தவிர விதைகளை வெயிலில் காய வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விதை நீர்த்தி பண்ணியோ இல்லை புளிச்ச மோரோ இல்லை பஞ்சகவியம் ஜீவாமிரதம் மீனமிலம் எது கிடைச்சாலும் சரி கொஞ்சம் நேரம் அதை ஊற வச்சுட்டு விதையோட தன்மையை பொறுத்து கொஞ்சம் நேரம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் எடுத்து விதைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆடிப்பட்டத்துலேருந்து உங்களுக்கு சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். விதைச்ச விதைகள் எல்லாமே நல்லா பராமரிப்பு பண்ணி அடுத்த நம்ம மாடித்தோட்ட நண்பர்கள் இந்த மாதிரி குழு சேரும்போது எல்லா விதையும் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி நம்ம அப்போ ஒரு பகிர்தல் கூட்டம் நடத்தலாம் சரிங்களா. இந்த விதைகளை நம்ம மட்டும் பகிரக்கூடாது, வெளியே இருக்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவங்களுக்கும் ஒரு மாடித்தோட்டம் தான் என்ன, ஆர்கானிக் காய்கறினா என்ன, இப்போ நம்ம சாப்பிட்ற காய்கறியெல்லாம் மருந்தடிச்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஆர்கானிக் காய்கறினா என்ன, ஒரு கீரை வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லி புரிய வச்சு அவங்களையும் முடிஞ்ச அளவுக்கு மாடித்தோட்டமோ தரைத்தோட்டமோ செலவில்லாமல் எப்படி பட்ஜெட்டில் செய்யணும் அப்படின்ட்டு முதல்ல ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் செலவுகளை கம்மி பண்ணிவிட்டு மாடித்தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாட்டு விதைகளை உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அதுதான் மெயின், ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நம்மளுக்குள்ளேயே ஷேர் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் நம்ம வந்து இந்த விதைகளை நம்ம அடுத்த கட்டத்துக்கு, இப்போ என் ஃப்ரெண்டுங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் மாடித்தோட்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. நான் அவனுங்க ஒரு நாட்டு காய்கறினா என்ன, உங்கள் நம்ம ஜென்ரேஷனை விட்டுறான், எயிட்டிஸு நைன்டிஸு செவன்டிஸுன்னு போயிடுச்சு அது, நம்ம ஜென்ரேஷன் நைன்டிஸில் எப்படி இருந்தோம், இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு எவ்வளோ நோய் நொடி வருது, அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆர்கானிக்கான காய்கறிகள் முடிஞ்ச அளவுக்கு தான் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. அதுக்குன்னு மாடித்தோட்டம் வச்சுட்டா நம்ம எல்லா காய்கறியும் நான் மாடியிலேயே அறுவடை பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்லவே முடியாது. எவ்வளோ பெரிய மாடித்தோட்டமாக இருந்தாலும் நம்ம தேவைக்கான காய்கறி நம்ம வெளியே வாங்கிட்டு தான் இருக்கோம். அது போக மிச்சம் ஒரு 20%, ஏன் ஒரு 10% நம்மளால் ஒரு கீரையோ காய்கறியோ நம்ம மாடித்தோட்டத்தில் பண்ணும்போது உண்மையிலே நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு நல்லது செய்கிறோமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும். இது எல்லா சீட் ஷேரிங்லேயும் நடக்கிற ஒரு விஷயந்தான். முதல்ல எல்லாருமே உட்காந்துட்டு தான் இருந்தாங்க, நாங்களாம் எடுத்துமே கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போக போக என்ன ஆச்சு அப்படின்னா கண்ட்ரோல் மீறி போயிடுச்சு, எல்லாருமே எழுந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, ஷேர் பண்ணி முடிச்சிட்டாங்க, சந்தோஷமாக நிறைவாக ஒரு முடிஞ்சிருது இந்த சென்னை மாடித்தோட்ட நண்பர்கள் சந்திப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம், அந்த 1.5 சுருக்கி கிட்டத்தட்ட ஒரு 23 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உண்மையிலே லோகா மரி அக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். அப்புறமா இந்த குரூப் அட்மினான நம்ம எல்ஜி ராஜன் நம்ம தோழர் அவர், அப்புறமா பாலசுப்ரமணியம் சார், செல்வம் சார், அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்திருந்தீங்க. அதான் எல்லோருடைய பேர் என்னால் சொல்ல முடியல, ஏன்னா ஏற்கனவே வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நம்ம சகோதர சகோதரிகள் எல்லாருமே வந்திருந்தீங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இந்த மாடித்தோட்ட நண்பர்கள் மீட்டப்பு. அந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியும் நடக்குது, ஒரு அரசியல்வாதி பேசணும் அப்படின்னா கூட்டத்தை காமிக்கிறதுக்காக ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு சொல்லி கூட்டுட்டு போகிற இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் தானாக சேர்ந்த கூட்டம் தாங்க இந்த கூட்டம், அதுவும் இயற்கை மாடித்தோட்ட விவசாய கூட்டம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, வந்த எல்லாருக்கும் விதைகள் கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த விதைகளை வீணடிக்காமல் கண்டிப்பாக இந்த ஆடிப்பட்டத்தில் போட்டு உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கு எல்லாரையும் ஒரு மோட்டிவேஷன் பண்ணி அவங்களையும் மாடித்தோட்டம் தொடங்கணும் அப்படின்னு ஒரு உற்சாகப்படுத்துங்க சரிங்களா. தேங்க்யூ, வீடியோ முழுசாக பார்த்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.